வணக்கம் மக்களே, இன்னைக்கு கேளுங்க மக்களே நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு வேர்டு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3G 2G 4G அப்படின்னு நிறைய பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி இப்போ வந்து 5G அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரப்போகுது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 5G என்னப்பா அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, வந்து இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், 4G 3G இதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபோனில் வந்து ஸ்பீடை தான்ப்பா 3G 4G பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எனக்கு சொல்லித்தர அளவுக்கு உங்களுக்கே நாலேஜ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு டிஜிட்டல் உலகத்தில் வாழ்கிறோம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து தாத்தா பாட்டி எல்லாருமே ஃபோன் வச்சுருக்கீங்க, அதுவும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து 4G ஸ்பீட் வரலப்பா அப்படின்னு தாத்தாக்களே இப்போலாம் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப்டாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஸ்பீடாக வேலை செய்யணும் அப்படின்றது தான் பிரச்சனை. அதாவது வந்து ஒன்று தொட்டோன்னா டக்குன்னு நடக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாமே ஸ்பீடான ஒரு உலகத்தில் வாழ்கிறதுனால ஸ்பீடு தேவைப்படுது. ஸோ ஸ்பீடுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நெட்ஒர்க்ஸும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வந்து நெட்ஒர்க் வந்து ஸ்பீட் நெட்ஒர்க் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பீட் நெட்ஒர்க்ஸை பற்றி வந்து நம்ம பார்த்துட்ருக்க இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா, இந்த 4G தாண்டி 5G அப்படின்னு ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2018 பார்த்தீங்கன்னா அந்த பேச்செல்லாம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. 2019 பார்த்தீங்கன்னா வந்து அதோடைய பேச்சு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. உலகத்தில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க, 5G பற்றின டெஸ்டிங்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 5G வந்து எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்லிட்டு இந்தியன்ஸ் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். 5G என்ன, அதில் வந்து என்ன மாதிரி ஸ்பீடு இருக்கும் அப்படின்ற ஆசை இப்போ உங்களுக்கு கூட இருக்கும். ஸோ அந்த 5G பற்றின எக்ஸாக்ட் திங்ஸை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5G வந்து 3 டிவிஷன்ஸாக பிரிஞ்சிருக்கு. அதாவது வந்து மில்லிமீட்டர் வேவ்ஸ், அது மாத்திரம் இல்லாமல் மிட் பேண்ட் லோ பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிஞ்சிருக்கு. இது வந்து இதில் வந்து மில்லிமீட்டர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் நெட்ஒர்க். அது கீழே இருக்கிற மிட் பேண்ட் லோ பேண்ட்லாம் அந்த வார்த்தையிலே இருக்கிற மாதிரி மிட்டாக இருக்கும் லோவாக இருக்கும் அப்படின்ட்டு 3 டிவிஷனாக அது பிரிஞ்சிருக்கு. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து 5G நெட்ஒர்க்ஸோடைய ஸ்பீடு பார்த்திங்கன்னா வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே ஸ்பீடான ஒரு விஷயம். என்னப்பா அப்படி நினச்சி பார்க்க முடியாது அப்படிலாம் ரொம்ப பெருசாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4G வந்து LTE அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன்லேயே மேலே கூட பார்த்தீங்கன்னா LTE அப்படின்னு வரும். இந்த 4G அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த LTE ஸ்பீடை விட 250% எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்பீடு தான் பார்த்தீங்கன்னா 5G அப்படின்னு சொல்லிட்டு US ரிப்போர்ட் சொல்லுது. அதாவது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு விட இப்போ எப்படி ஸ்பீடு இருக்கோ அதை விட 250% பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா 5G இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயே 4 ஃபோன் யூஸ் பண்ணுறோம், எல்லோரும் பக்கத்தில் உட்காந்து ஒரே வைஃபை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நானும் நீங்களும் சேர்ந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை போக்குற வகையில் தான் 5G இருக்க போகுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. அதாவது நீங்கள் எத்தனை டிவைஸ் ஒரு இடத்துல யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே போக போகுது அப்படின்றது தான் 5G ஒரு அற்புதமான விஷயம். அதுலேயும் சூப்பரான விஷயம் என்னன்னா, எப்படி இதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய மில்லியன் டிவைசஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு சப்போர்ட் அவங்க தரப்போகிறதாக சில தகவல்களும் பார்த்தீங்கன்னா 5G பற்றி வருது. 5G இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேரிங், ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க்கு நம்ம ஷேர் பண்ணுறோம், அப்போ பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் ஸ்லோவாக இருக்குது, பட் அதை மாற்றணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மூலியமாக பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஷேரிங் பவரை 5G தராங்க. ஸோ ஷேரிங்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நிமிஷத்துக்கு அப்படியே கண்ணு சிமிட்டுற வேலையில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு வேலை நடக்கும். அது மாத்திரம் இல்லாமல் 5G நெட்ஒர்க்குடைய இந்த ஸ்பீடு மூலிமா என்னெல்லாம் நடக்க போகுது ஃபியூச்சரிஸ்டிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் கார்ஸுடைய டெவலப்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கார் பார்த்தீங்கன்னா தானாக செல்ஃப் டிரைவ் பண்ணுற மாதிரிலாம் நிறைய கார்ஸ் வருது, அந்த காருடைய டெவலப்மெண்ட் நிறைய ஜாஸ்தி ஆகிடும். விர்ச்சுவல் ரியாலிட்டி சொல்கிற இந்த VR பாக்ஸ் அப்படிலாம் போட்டு பார்க்குறோம்ல, அதனுடைய டெவலப்மெண்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். ஸ்மார்ட் ஹோம் அப்படின்றாங்க, இப்போயே நிறைய இடத்துல இருக்குது, லைட்ஸ் ஆன்னா லைட் ஆன் ஆகும், ஃபேன் ஆனால் ஃபேன் ஆகும், இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அதிகமாக டெவலப் ஆகிடும். ஸோ ஸ்மார்ட் திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 5G வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 5G பற்றின இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். மீன் அடுத்த சோழ இன்னும் சூப்பரான விஷயத்தோடு சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜஸ்டின் மோசஸ். தடா, பை, சி யூ.